வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் செய்கிற தின்பண்டங்கள்னாலே ஒரு தனி சுவதாங்க. அதுவும் இனிப்பு வகைகள்னால் கேட்கவே வேணாம். அந்த வகையில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியதுன்னு பார்த்தா ரசம் மலாய். இதோட சுவையை பற்றி வாயில் சொல்லி காதில் உங்களுக்கு விழுந்தால் புரியாது. நாக்கில் ருசிச்சு ரசிக்கும் போது தான் அடடே ஆகார்னு சொல்ல தோணும். சரி, இப்போ இந்த ரசமலாய் எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரசமலாய் செய்கிறது கஷ்டம்னு பல பேர் நினைக்கிறாங்க, ஆனால் இது ரொம்பவே ஈஸின்னு மொத்த வார்த்தையில் சொல்கிறத விட இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். அப்போ சரி, இப்போ வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். நம்ம சேனலில் இன்னைக்கு ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரசமலாய் செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் பால் பவுடர், அப்படி இல்லைன்னு சொன்னால் குலோப்ஜாம் பவுடர், ஏதாவது ரெண்டில் எது வேணாலும் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். நான் வந்து குலோப்ஜாம் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டிலையே தயார் பண்ண பன்னீர். இப்போ பன்னீர் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுவரையில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னு சொன்னால் மேலே லிங்க்கில் தெரியும், அதை பார்த்துங்க. வீட்டிலையே ரெடி பண்ண பன்னீர், இதை வந்து இந்த ஒரு ஸ்பூன் குலோப்ஜான் மாவோட இந்த பன்னீரை சேர்த்துக்கிறோம். இந்த பன்னீரை வந்து தனியாக நம்ம உருட்டணும்னு சொன்னாக்கா அது வந்து பொல பொலன்னு உதிரும். அப்படிங்கிறதுனால இந்த கொஞ்சம் மாவு சேர்த்துட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறதுக்கு, நல்லா உருண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக நல்லா இருக்குங்கிறதுனால தான் அந்த மாவு சேர்த்துக்கிறது. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கணும். இது வந்து கரண்டியால் பிசைய முடியாது, கையால் தான் பிசையணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக உருண்டுறதுக்கு நல்லா வரும். 5 நிமிஷம் நல்லா அதை பிசைஞ்சாச்சு, மாவு நல்லா பக்குவமாக உருண்டுற பக்குவத்துக்கு வருது. இதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டு நல்லா பாருங்க, முன்னாடி பொல பொலன்னு தான் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி போட்டு பிசையும் போது தான் நல்லா உருண்டையாக வரும். இது மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும். இந்த மாவு பிசைஞ்ச பக்குவம் பாருங்க, மாவை பக்குவமாக பிசைஞ்சு ரசமலாய்க்கு உருட்டி வச்சுருக்கோம். பன்னீரோட குலோப்ஜான் மாவை சரியான பதத்தில் பிசைஞ்சு இது மாதிரி நல்லா அழுத்தி உருட்டணும்னு சொன்னால் தான் இது மாதிரி வரும். மாவை சரியாக பிசையலைன்னு சொன்னால் விண்டு விண்டு போகும், சரியாக வராது. இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருண்டி வச்சுருக்கோம். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடக்கூடாது, லேசான பதத்தில் தான் அது காஞ்சிருக்கணும். அது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம 1 கப் ஜீனி ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி இன்னொரு அடுப்பில் வச்சுக்கிறோம். இப்போ லேசாக எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து பன்னீர் உருண்டு வச்சதுக்கத்த போட்டுக்கிறோம். அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும், கையில் வச்செல்லாம் இருக்கக்கூடாது, லேசான பதத்தில் தான் அது வேகணும். இது இப்போ வெந்துருச்சு, இது போதும், இதை எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வேணாம், செவந்துடும், அதனால் அது வெள்ளையான பதத்திலேயே அதை எடுத்துக்கணும். இந்த ஜீராவை இந்த அடுப்பிலே வச்சு காய்ச்சிக்கிறோம். இப்போ லேசாக இந்த ஜீனியெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, கரைஞ்சிட்டு இதுக்கு வந்து பக்குவங்கிறது கிடையாது. ஜீனி கரைஞ்சிச்சுன்னா போதும், இந்த ஜீனிக்கு தண்ணி ஊற்றும் போது ஒன்றிய அந்த ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவுக்கு போட்டு ஜீனி கரைஞ்சிச்சு, இதை பாகாய் எடுத்து இதை வச்சுருக்கேன். வறுத்து வச்ச பன்னீரை இந்த ஜீராவில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அதில் ஊறட்டும். ஒரு 1/2 டம்ளர் ஒரு 100 பால் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக காய்ச்சிக்கிறோம். இது காஞ்சிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் வெள்ளரி விதை போட்டிருக்கேன், 50 கிராம் முந்திரி, 2 கிராம்பு, 6 ஏலக்காய். இதை போட்டு லேசாக 1-2 கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிறாப்புல உடச்சிக்கணும். இப்போ அடித்து எடுத்தாச்சு. இது வந்து இப்போ இது மாதிரி குறகுறப்பாக இருக்கு. இது மாதிரி அடித்து ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காற்று புகாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறோம். இந்த இடித்து வச்சுருக்கிற பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அப்படி போடும்போது அந்த பால் வந்து கொஞ்சம் தடிமன் கொடுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை இறக்கி வச்சுக்கலாம். பால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த பால் வந்து ஆறிடுச்சு, இதை 1 கப்பில் எடுத்து ஊற்றிக்கிறோம்.
பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் போட்டு கொதித்து ஆறிடணும். இது ஆறினதுக்கப்புறம் இது வந்து இப்போ வெயில் நேரமாக இருக்கிறதுனால கூலிங்காக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஐஸ் நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ இந்த ரசமலாயி வந்து நம்ம இதில் எடுத்து நம்ம ஜீராவில் ஊற வச்சுருக்கோம். எதுக்காகன்னு சொன்னால் இனிப்பு பத்தாதுங்கிறதுனால முன்னாடி கொஞ்சம் இதில் ஊறியிருக்கும், அதுக்கப்புறம் இதில் போட்டோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறதுனால அது மாதிரி இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஊற வச்சு போடுறோம். இது வந்து இப்போ வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு வைக்கணும்னு சொன்னால் இதை மூணு பேருக்கு வைக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டு இதில் போட்டு இந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும். இது அருமையான டேஸ்டாக இருக்கும். முந்திரி தூளை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். இது நல்லா இருக்கும். சுவையான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. அரை லிட்டர் பசும்பால் இருந்தால் போதும். அசத்தலானா இந்த ரசமலாய் செஞ்சு ரசித்து ருசிக்கலாம். இதே முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு ஷேரு, அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லு ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதில் தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.